வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்கும் எழுத்து பிள்ளையின் அன்பு வணக்கங்களோட நான் இசைக்கு சண்முகம். பாண்டியர்களை தேடி ஒரு பயணம்ன்ற காணொளி தொடரில் இன்னைக்கு நம்ம பாண்டிய வம்சாவளியை சேர்ந்த ஒருத்தரை தாங்க பார்க்க போகிறோம். இந்த பாண்டிய வம்சத்தை சேர்ந்தவர் பிற்காலத்தில் துறவியாக மாறினதால ஊர் மக்கள் அவரை கடவுளாவே மாற்றி வழிபடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வழிபாடு எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னா, இன்னைக்கு காலகட்டத்தில் தென்னிந்தியாவில் இந்த கடவுளுக்கு விரதம் இருந்து வேண்டிக்கிட்டு போகிறதையே பெரிய திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க. இவ்வளவு தூரம் சிறப்பான வழிபாடை கொண்ட அந்த கடவுள் யாருன்னு தெரியுமா? சபரிமலை ஐயப்பன் தாங்க. அவர் எப்படி பாண்டிய வம்சாவளியானாரு? வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். சிதைந்த பாண்டிய பேரரசு தான் தென் பாண்டிய அரசு. சரியா சொல்லணும்னா, இன்னைக்கு சபரிமலையின் அடிவாரத்துல இருக்கிற கோட்டை, இலத்தூர், பூஞ்சாரம், பந்தளம் இதெல்லாம் சேர்ந்த நிலப்பகுதி. இதுல பந்தளம் அரசோட வரலாறு இப்ப பாப்போம். ஏன்னா பந்தளம் தான் ஐயப்ப சாமியோட நேரடி தொடர்புல இருக்கிறது. 10 ஊர்களை உள்ளடக்கி இருக்கிறதாலதான் பந்தளம்ன்ற பெயர் வந்துச்சுங்க. மாலிக்கபூர் படையெடுப்பு தமிழகத்துல நடந்தப்போ மதுரையை தாக்கின மாலிக்கபூர் பாண்டியர்களோட யானைகள், குதிரைகள்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கருவளத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுறான். இந்த படையெடுப்புக்கு மூல காரணமான பாண்டிய இளவரசர்களான சுந்தர பாண்டியன், வீர பாண்டியனோட குடும்பத்தை சேர்ந்தவங்க அடையாள நாடான கோட்டையத்துல தஞ்சம் புகுந்து வாழ ஆரம்பிச்சாங்க. இந்த சம்பவம் 1316 வருஷம் நடக்குது. இப்படி சிதறி போன பாண்டிய வம்சாவளியினோட ஒரு பிரிவை சேர்ந்தவங்க பூஞ்சர் அரசை உருவாக்கி அங்கேயே ஆட்சி செய்ய ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பிரிவை சேர்ந்த பாண்டியர்கள் பத்தினம் திட்ட மாவட்டத்துல பந்தள அரசை உருவாக்கியிருக்காங்க. இப்படி அரசாட்சியை உருவாக்கி நாட்டை கட்டமைச்சிட்டு இருக்கும் போது ஒரு பிரச்சனை வருது. அந்த பகுதி மலைக்காடு அப்படின்றதால கொள்ளையர்கள் தொந்தரவு ரொம்பவே இருந்துச்சு. அப்படி தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்த கொள்ளையர்கள்ல ஒருத்தன் தான் உதயணன். இந்த கொள்ளையன் ஒரு பெரிய கூட்டத்தை திரட்டி யாரும் எதிர்பார்க்காத ஒரு இரவு நேரத்துல பந்தள அரண்மனையை கைப்பற்றிடுறான். அந்த நேரத்துல அரசராயிருந்த ராஜசேகரன் தன்னோட தங்கை மகனான ஜெயந்தனை கூப்பிட்டு அவரோட பொண்ணை காப்பாற்றி கூட்டிக்கிட்டு போக சொல்றாரு. ஜெயந்தனும் இளவரசியும் தப்பிச்சு போகும்போது கூடவே ஊர் மக்களும் மீதி இருந்த பாண்டியர்களும் கூடவே போறாங்க. இப்படி இடம்பெயர்ந்து வந்தவங்க தான் இன்றைக்கு நம்ம வரலாற்றுல படிக்கிற தென்காசி பாண்டியர்கள். தப்பிச்சு வந்த ஜெயந்தனுக்கும் இளவரசிக்கும் பிறந்தவர் தான் சபரிமலை கடவுளான ஐயப்பன். சின்ன வயசுல இருந்தே போர்க்கலைகளை படிச்சு தேர்ச்சி அடைஞ்ச ஐயப்பன் வாலிபனானதும் பந்தள நாட்டுக்கு வந்து கொள்ளையன் உதயனை ஜெயிச்சு பந்தள நாட்டை தன்னோட தாத்தாவான ராஜசேகரனுக்கே மீட்டு கொடுக்கறாரு. ஐயப்ப சுவாமி தொடர்பா பல கட்டுக்கதைகள் வந்தாலும் அதுல புலிப்பால் எடுக்க போன கதை மட்டும்தாங்க முழு உண்மையா இருக்கும். ஏன்னா ராஜசேகரனோட 5வது மனைவி கர்ப்பமா இருக்கும் போது அவங்க ஆசைப்பட்டாங்கன்ற காரணத்துக்காக புலிப்பால் எடுக்க ஐயப்பன் காட்டுக்கு போவாரு. கொஞ்ச காலத்திலேயே அரண்மனை வாழ்க்கை பிடிக்காம மலைக்கு மேல போய் தவ வாழ்வு வாழ ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி துறவியா மாறி கடவுளான ஐயப்பனுக்கு ஆரியங்காவு ஐயன், மணிகண்டன், சபரிமலை சாஸ்தானு பல பெயர்கள் இருந்தாலும் ஆரியவர்மன் அப்படின்றதான் ஐயப்பனோட முதல் பெயருங்க. இன்னைக்கும் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்துல பந்தள வம்சாவளி அரசரை பார்க்கலாம். எல்லாத்துக்கும் மேல பாண்டியர்கள் பரவி இருந்த தென் தமிழகத்துல சாஸ்தா வழிபாடு இன்னும் மறையாம அப்படியே தாங்க இருக்கு. தமிழ்நாட்டோட தென்பகுதியான தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி மக்களோட பல பேர் குலதெய்வ பெயர் சாஸ்தான்னு முடியறத கவனிச்சாலே இந்த உண்மை தெரிய வரும். சபரிமலை ஐயப்பன் பாண்டியன் தான் அப்படின்ற இந்த வீடியோவோட உங்களோட கருத்தை தாராளமா சொல்லுங்க. ஒரு தமிழ் மரபை சேர்ந்த இளவரசனா பக்கத்து மாநிலமான கேரளா கோவில் கட்டி கொண்டாடுற இந்த தகவலை தமிழ் பேசும் தமிழர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க ஒவ்வொருத்தரும் மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம வரலாற நாளைய தலைமுறைக்கு சொல்லி வைப்போம். இந்த மாதிரி வரலாற்று பதிவுகளை நிறைய தெரிஞ்சுக்க தொடர்ந்துருங்கள் எழுத்து பிள்ளையின் அடுத்தடுத்த பதிவுகளுக்காக. நன்றி.